மூலமாக நான் வியாபாரம் முன்பு கூடிய தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய எனக்கு வந்து இரண்டு குழந்தைகள் உண்டு. ஒன்று ஒரு மூத்தது ஒரு பெண் குழந்தை, அடுத்தது ஒரு ஆண் குழந்தை உண்டு. இந்த ஆண் குழந்தை நான் குவைத்த தேசத்தில் இருக்கும்பொழுது டாக்டர் அதை பார்த்துக்கிட்டு இந்த குழந்தை என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா செத்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. நாங்கள் செபிச்சோம். என்ன செபிச்சோம்னா, கர்த்தாவே உம்மால் கூட அதர் காரியங்கள் ஒன்றும் இல்லை, நீர் என்ன செய்யணும், ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் செபித்தோம். ஜெபித்து தினமும் என்னுடைய வாய்ஸ் வந்து டியூட்டிக்கு போகும்போது அங்கே டாக்டர் கேட்பாங்க, ஏமா செத்த குழந்தையா வயிற்றுல வச்சிருக்க கூடாது, பெயின் வரும், நம்ம வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கூட அவ ஜெபத்துல வச்சிருக்கிறோம், கடவுள் கண்டிப்பா நல்ல ஒரு குழந்தைய தருவாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்துக்கிட்டே இருந்தோம். அப்போ எங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்தோம், கடவுள் இந்த குழந்தைய கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஜீவன் சொல்லி பேர் வைக்கலாம், மறித்த குழந்தைக்கு மீண்டுமாக தேவன் ஜீவனை கொடுத்தார் சொன்னால அந்த குழந்தைக்கு ஜீவன் சொல்லி ஒரு பேர் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த மாத்திரத்துல தேவன் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை கொடுத்தார், அதாவது ஆண் குழந்தை கொடுத்தார். அவனுக்கு இன்னைக்கு நாங்கள் வைத்திருக்கிற பேர் ஜீவன். ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு பேரை வந்து வைப்போம். இதற்கு இந்த காரியத்தை தேவன் எனக்கு செய்த முடியினால் நான் இந்த பேரை வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஒரு மகனுக்கு கர்சோம் என்று பெயரிட்டிருந்தார். பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தார். மோசேயுடைய இரண்டு குமாரர்கள் இருக்காங்க, அதுல மூத்த குமாரனுக்கு அவர் கெர்சோன் சொல்லி ஒரு பேர் வைக்கிறார். எதற்கு இந்த கெர்சோன் வைக்கிறாரு, அந்நிய தேசத்து இவர் எப்படி இருந்தாரா, பரதேசி போல இருந்தார்னு சொல்லி அந்த மூத்த குமாரனுக்கு கெர்சோன் அவர் பேர் வைக்கிறார். ஆனா ரெண்டாவது குமாரனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, என்ன பேர் வைக்கிறாரு, எலியேசர் சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். எதற்காக எதிலிருந்து தப்புவித்தாரா, பார்வோனுடைய பட்டயத்திலிருந்து என்னுடைய பிதாவின் தேவன் என்ன செஞ்சார், என்ன தப்புவித்தான் சொல்லி அவனுக்கு எலியேசர் என்று சொல்லி பேர் சொன்னாராம். அவன் இந்த ரெண்டாவது குமாரனை குறித்து சொல்லும் பொழுது ஒரு விசேஷமா அவன் சொல்றான். என்ன சொல்றான், மோசே என்னுடைய பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார், துணை நின்று என்னை காத்தார் அப்படின்னு சொல்லாம, என்னுடைய பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார், துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை என்ன செஞ்சாரு, தப்புவித்தார். பார்வோனுடைய பட்டயம் அதுல விசேஷமா சொல்றான், எதிலிருந்து என்னை தப்புவித்தார், பார்வோனுடைய பட்டயம், மற்ற காரியத்தில குறித்த அல்ல, பார்வோனுடைய பட்டயத்திலிருந்து என்னை தப்புவித்தார் சொல்லி அவனுக்கு எலியேசர் என்று சொல்லியிருப்பார். சபா இந்த இடத்துல எதாச்சும் பார்க்கிறோம் சொன்னா, அங்கு தேவன் குறிப்பாக அந்த பார்வோனுடைய பட்டயத்திலிருந்து மோசே என்ன செய்யறாரு, தப்புவிக்கிறார். அதனாலதான் அவன் என்ன செய்றான், எலியேசபா பார்வோனுடைய பட்டயம் என்ன செய்யப்படுகிறது, மோசேனோடு போராடுகிறது. பார்வோனுடைய பட்டயம் மோசேனோடு போராடுகிறது. ஆனா இந்த போராட்டத்தின் போது தேவன் என்ன செய்யறாரு, துணை நிற்கிறார். துணை நிற்க மாத்திரமல்ல, அந்த போராட்டத்துல இவனை என்ன செய்யறாரு, பத்திரமாக தப்புவிக்கிறான். ரெண்டு காரத்தை தேவன் சொல்றாரு. அப்படி செய்யறனால அவர் என்ன செய்யறாரு, எலியேசர் என்று சொல்லி பேர. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில பார்வோனுடைய பட்டயம் என்ன செய்யப்படுகிறது, போராட்டம் கொடுக்கிறது. நம்மளுடைய ஜீவனில நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், பார்வோனுடைய பட்டயத்தை நான் பார்க்கிறோம். பார்வோனுடைய பட்டயம் இன்றைக்கு நம்மளை என்ன சொல்கிறது, பின்தொடர்ந்து வருகிறது. பார்வோனுடைய பட்டயம் இன்றைக்கு நம்மளை என்ன செய்கிறது, போராட்டத்துக்குள்ளாக வழி நடத்துகிறது. பார்வோனுடைய பட்டயம் இந்த பட்டயத்திலிருந்து தேவன் என்ன செய்வார், நம்மளை துணை நின்று தப்புவிக்கலாம். துணை நின்று அவர் என்ன செய்வாரு, தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய தேவன் எப்படியா இருப்பார், எலியேசராக இருப்பார். நமக்கு எலியேசராக இருப்பார். அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன், யார் உன்னோட துணை நின்று அந்த பார்வோனுடைய பட்டயத்தில் இருந்து உன்னை நான் என்ன செய்வேன், தப்புவிப்பேன். அப்ப அந்த பார்வோனுடைய பட்டயம் என்னென்ன பட்டயம் இன்னைக்கு நம்மளை எதிர்நோக்கி வருகிறது நான் பார்க்க போறோம். பார்வோனுடைய பட்டயம் எப்படியெல்லாம் இந்த பார்வோனுடைய பட்டயனோட வாழ்க்கையில கிரியை செய்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்க போறோம். அந்த பார்வோனுடைய பட்டயத்தை நம்மளுடைய தேவன் நம்மளை
பலமாக என்ன செய்வாரு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இந்த பார்வோனுடைய பட்டயம் மோசைக்கு மட்டும் விரோதமாக என்ன செய்யப்படல, செயல்படல. இந்த பார்வோனுடைய பட்டயம் பழையப்பாட்டு புஸ்தகத்தை வாசித்தோம் சொன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த பார்வோன் என்ன செய்யறது வராது. யோசேப்பனோட வாழ்க்கையில இந்த பார்வோன் வராரு. மோசையோட வாழ்க்கையில இந்த பார்வோன் வராரு. இந்த பார்வோனை குறித்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து இந்த பார்வோன் என்ன செய்து கொண்டே வராரு, வந்து கொண்டே இருக்க. நம்ம ஆபிரகாம குறித்தும் யோசேப்பை குறித்தும் அல்ல, இந்த பார்வோன் சொல்லி பார்க்கும் பொழுது அதுல ஹைலைட் யாரு, மோசை தான் ஹைலைட். சோ இந்த மோசையின் இடத்துல அதான் தேவன் சொல்றாரு, நான் என்னோட குழந்தைக்கு என்ன பேர் வச்சேன், எலியேசர் பேர் வச்சேன், ஏன்னா பார்வோனோட பட்டயத்தில் இருந்து நீர் என்ன என்ன செஞ்சாரு, துணி நின்று தப்பு விட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த மோசையோட நாட்களில பார்வோனோட பட்டயம் எப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, நம்மளுடைய யாத்திராவுடைய புத்தகம் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில காரியத்தை மட்டும், ஒரு மூன்று காரியத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். யாத்திராவுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம், யாத்திராவுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டாதால் அவர்களும் நம்முடைய புகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இந்த யாத்திராவுடைய புஸ்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. எந்த இடத்துல அடிமைகளாக இருக்கிறார்கள், எகிப்து தேசத்துல அவங்க என்ன செய்றாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த எகிப்து தேசத்தின் ராஜாவாக யார் இருக்கிறா, பார்வோன் இருக்கிறார். இந்த பார்வோன் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் சொல்லி ஒரு பட்டம் சொல்றோம். அந்த சேர்ல யார் உட்கார்ந்தாலும் சரி, கலைஞர் உட்கார்ந்தாலும் சரி, இல்ல அம்மா உட்கார்ந்தாலும் சரி, யார் உட்கார்ந்தாலும் சரி, அதுக்கு போஸ்டிங்கோட பேர் என்னது, முதலமைச்சர். அதே மாதிரிதான் இந்த எகிப்து ஆளக்கூடிய ராஜாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பொது பெயர் என்ன அப்படின்னு சொன்னா பார்வோன். இந்த பார்வோன் மட்டும் இல்ல, இந்த பார்வோனுக்கு அடுத்தாப்புல அவங்களுடைய ஒரு ஒரு பேரும் வரும். இந்த பார்வோன்கிறவரு அந்த எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவை குறிப்பிடுகிறது. இந்த இஸ்ரவேலர் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலர் இன்ற நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்ற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எகிப்து தேசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பாவ உலகத்தை சுட்டி காட்டி நிற்கிறது. இந்த எகிப்து தேசம், எகிப்து என்றால் வேதாந்தத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசனத்தின் ஆதாரத்தில் எகிப்து என்றால் பாவம். அப்ப எகிப்து தேசம் என்றால் பாவ உலகத்தை சுட்டி காட்டி நிற்கிறது. அப்போ பார்வோன் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பாவ உலகத்தை அரசாளுகிற சாத்தானை சுட்டி காட்டி நிற்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், பாவ உலகம் இருக்கிறது, அதில் சாத்தானும் இருக்கிறது. மூன்று வித காரியங்களை பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த வசனத்துல ஒரு மூன்று விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அந்த காரணம் சொல்லுகிறது, அவர்கள் பெருகிவிடாதபடி. அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பெருகிவிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. அந்த வசனத்தை அப்படியே கீழாக வாசித்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவதாக அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடாது. நமக்கு விரோதமாக அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. மூன்றாவது அவர்கள் புறப்பட்டு போயிடக்கூடாது. இந்த மூன்று காரியத்தை அங்க என்ன செய்யப்படுகிறது, இந்த வசனம் சொல்கிறது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு உபாயம் கண்டுபிடிக்கணும். என்ன செய்ய, ஒரு ஐடியா பண்ணணும். இந்த மூன்று காரியத்துக்காக ஒரு ஐடியா. என்ன ஐடியா, ஏன் இதை நினைக்கிறான், அவர்கள் பெருகிவிடக்கூடாது. பெருகிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்மளுடைய பயங்கரோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, நம்மள யுத்தத்திற்கு வந்துருவாங்க. சரி, யுத்தத்திற்கு வந்து ஒருவேளை அவங்க நம்மளை மேற்கொண்டு நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, நம்மளால என்ன செய்ய முடியாது, வேலை வாங்கவும் வேலை செய்யவும் நம்மளுடைய வளர்ச்சியும் இருக்காதுன்னு சொல்லி என்ன செய்யறான், பார்வோன் நினைக்கிறோம். இந்த பார்வோனியா சாத்தான். அப்போ சாத்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது முதலாவதாக என்ன சொல்றான், இவர்கள் என்ன செய்யப்படக்கூடாது, பெருகிவிடக்கூடாது. இவர்கள் பெருகிவிடக்கூடாது. அப்போ எதை குறித்து அவன் நாம் பெருகிவிடாதபடி அவனுடைய பட்டம் நமக்கு விரோதமாக இருக்கிறது, எதை குறித்து நாம் பெருகாதபடிக்கு அது கிரியை செய்கிறது. நாம் பெருகாதபடிக்கு இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலோட பெருக்கத்தை தடை பண்ணும்படியாக அவனுடைய பட்டம் என்ன செய்கிறது, இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எதில் வளர்கிறார்கள், எதில் பெருகணும்னு நினைக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியத்தில் பெருகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஜீவியத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணக்கூடிய ஒரு பட்டயம் யாரோட பட்டயம், சாத்தனுடைய பட்டயம், பார்வோனுடைய பட்டயம் அது. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளுடைய ஜப ஜீவியம்
நம்மளுடைய ஆராதனைகள், நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம், நம்மளுடைய ஊழிய காரியங்கள், இது எல்லாத்திலையும் யார் தடை பண்ணும்படியாக பட்டயத்தை கொண்டு நம்மளோடு நிற்கிறா? பார்வோன் இருக்கிறா, சாத்தான் இருக்கிறாய். என்ன செய்றா? நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவம் வளராதபடிக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் பலிகை பெறுங்கள். இதான் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் நடத்துல சொன்னாரு. இத புதியற்பாட்டினுடைய புஸ்தகத்துல சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அணு தினமாக வளர வேண்டும் சொல்றாரு. எதுல சொல்றாரு? பேதுருடைய புஸ்தகத்துல சொல்ற. அப்ப நம்ம அனுதினமாக ஆவிக்குரிய காரியத்துல என்ன செய்யப்பட வேண்டும்? வளர வேண்டும். அததான் தேவன் என்ன சொல்றாரு? புதியற்பாட்டின் காலத்துல வரும் பொழுது ஒரு ஊமையை சொல்றாரு. அந்த ஊமையில என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு தாழ்ந்து கொடுத்தா நீ அந்த தாழ்ந்து என்ன செய்யணும்? எடுத்து இரட்டத்தனையாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். இரட்டத்தனையாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த தாளந்தை நீ பெருக்கிக் கொள்ளலன்னு சொன்னா அந்த ஆவிக்குரிய தாளந்தை தேவன் என்ன செய்வது? எடுத்து யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவர் இடத்துல கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியத்துல நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? அனுதினமாக வளர வேண்டும், பெருக வேண்டும். அனுதினமாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? பெருக வேண்டும். இந்த பெருக்கத்தை தடை செய்யும்படியாக தான் பார்வோனுடைய பட்டயம் இன்றைக்கு கிரிகை செய்கிறது. இந்த பட்டயம் என்ன செய்யப்படுகிறது? கிரிகை செய்கிறது. வேதாமத்துல பார்க்கும் பொழுது இந்த இவர்கள் பெருகாதபடிக்கு அந்த யாத்திரமுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் பெருகாதபடி அவர்களுக்கு என்னதை நம்ம கொடுக்கணும்? பாரத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? வேலையை கடினப்படுத்தி அவர்களுக்கு பாரத்தை அதிகரித்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப இன்றைக்கு என்ன செய்யறா சாத்தான்? ஒரு பாரத்தை நமக்கு கொடுக்கணும். பாரம் என்ன பாரம்? குடும்பத்தை குறித்ததான ஒரு பாரம், வேலையை குறித்ததான ஒரு பாரம், என்ன பாரம்? ஊழியத்துல குறித்து, திருச்சபை குறித்து பாரம். எப்படிப்பட்ட பாரம்? நம்ம பெருகாதபடிக்கு, ஆவிக்குரிய பாரம் அல்ல, நான் பெருகாதபடிக்கு. ஆமா, அந்த ஊழியக்காரன் தெரியும், அவர் என்ன செஞ்சாரு? இப்படி பண்ணாரு. இந்த வேலை நான் என்ன எங்க கம்பெனி செய்து, எங்க கம்பெனிக்கு என்ன செஞ்சு, ஒண்ணு செய்யல. இப்படியே சொல்லி சொல்லி நம்மளுடைய வளர்ச்சியை என்ன செய்யப்படுகிறது? தடை செய்யும்படியாகத்தான் பார்வோனுடைய பட்டயம் என்ன செய்யப்படுகிறது? இன்னைக்கு கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பழையற்பாட்டின் புஸ்தகத்துல எலியாவை குறிக்கிறான் பார்க்கலாம். எலியா யார் அப்படின்னு சொன்னா, மிக பெரிய ஒரு தீர்க்கதரிசி. எலியா வானத்துல இருந்து அக்கி நிறங்கத்தக்கதான பெரிய வெள்ளமையான அற்புதத்தோட செஞ்ச ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு பாரம். சுவாமி, நான் மட்டும் நானே இருக்கிறேன், நான் மட்டும் நானே இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் மட்டும் செய்யணுமா? இதே மாதிரி புதற்பாட்டின் காலத்துல மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சொல்லும் பொழுது இதே போராட்டம் தான். அவள் என்ன செய்ய மாட்டேங்கிறா? கூட வந்து சமைக்க மாட்டேங்கிறா. இதுதான் பாரம். என்ன பாரம்? உலகத்தை குறித்ததான ஒரு பாரம், பாரத்தை குறித்தது. இதே மாதிரிதான் இந்த எலியாவுக்கு ஒரு பாரம் வந்தது. நான் மட்டும் நானே சாமி இருக்கிறேன், நான் மட்டும் நானே இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் செய்யணும்? அவங்க செய்யறாங்களா, இவங்க செய்யறாங்களா, இவங்க செய்யலையே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஒரு பாரம். இந்த பாரத்தை தேவன் பார்த்தாரு. பார்த்துட்டு எலியாவுக்கு என்ன செஞ்சாரு? மூன்று காரியத்தை சொன்னாரு எலியா படத்துல. அதுல ஒரு காரியம் என்ன காரியம்? உன்னால என்ன செய்யற? அடிக்கடி பாரப்பட்டு சோர்ந்து போயிடுறாரு. எப்படி இஸ்லாம் மக்கள் பாரப்பட்டு அவர்களோட வேலை செய்ய முடியாம சோர்ந்து போனாங்களோ அது போல நீ என்ன செய்யற? சோர்ந்து போற. அதனால உனக்கு பதிலா எலி என்ன செஞ்சிருந்தா? எலிசாவை ஏற்படுத்துற. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல என்ன செய்யப்படக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவத்துல வளராம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தடைப்பட்டு நின்றக்கூடாது. ஏன் நம்ம தடைப்பட்டோம்னு சொன்னா நம்மளுடைய சாப்டரை நம்மளே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ சோர்வா இருந்தா நான் உன்னை கொண்டு அல்ல, கல்லும் மண்ணை கொண்டு நான் என்ன செய்வன வேலையா செய்வேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவத்துல நீ பெருகாதபடி இருந்த அப்படின்னு சொன்னா பட்டயத்துக்கு நீ கீழ்ப்படுந்தன்னு சொன்னா உன்னை கொண்டு அல்ல, மற்றவனை கொண்டு என்னோட ராஜ்யத்தை கட்டுவேன். அல்லேலூயா. மற்றவனை கொண்டு கட்டுவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பட்டயத்துக்கு தேவன் என்ன செஞ்சாரு? மோசையோடு கூட நின்று தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதுபோல இந்த பார்வோனோட பட்டயத்திற்கு தேவன் நம்மளை என்ன செய்ய போகிறார்? துணை நின்று தப்புவிக்க போகிறார். எம்மட்டும் தேவனுடைய வருகையின் மட்டும். ஹல்லேலூயா. எம்மட்டும் அவர் நம்மளோட துணை நின்று தப்புவிப்பார், அவருடைய வருகையின் மட்டும் துணை நின்று தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்வோனோட பட்டயம் என்ன செய்கிறது? அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதபடிக்கு கிரிகை செய்கிறது. அதுக்கு அவன் செஞ்ச உபாத்தியம் என்னது, அவன் செஞ்ச ஐடியா என்னது?
இங்க இருக்கிற ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சிருந்தா கொண்டு போடணும். ஏன், அவங்க நாளைக்கு வளர்ந்து என்ன செய்வாங்க, நமக்கு விரோதமாக யுத்தம் செய்வாங்க. ஆண் பிள்ளைகளை நாம் கொன்று போட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் ஐடியா பண்ணது, பார்வோன் ஐடியா பண்ண. அந்த ஆண் பிள்ளை எதை காட்டி நிற்கிறது, ஆண் பிள்ளை எதை காட்டி நிற்கிறது, ஜெயத்தை காட்டி நிற்கிறது. என்ன சொல்கிறது, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலோ நம்மளுடைய இந்த தேவனுடைய வருகை மட்டும் நம்ம காத்திருக்கிற காத்திருப்பு கூட்டத்திலோ எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆனா சாத்தா என்ன செய்வா, இப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகள் வளராதபடிக்கு என்ன செய்யணும், அவங்கள கொன்று போடணும். இப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகள் ஜெயம் எடுக்காதபடி அவர்களை என்ன செய்யப்பட வேண்டும், கொன்று போடணும். கொல்ல முடிஞ்சதா, முடியல. தேவன் மருத்துவச்சி மூலமாக என்ன செய்யறாரு, பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் எகிப்திய ஸ்திரியை போல அல்ல, எபிரேய ஸ்திரிகள், அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், பலமுள்ளவர்கள். அதனால நான் போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு, பிரசவம் ஆயிருக்கும். அப்ப அடுத்ததாம ஒரு ஐடியா கொடுக்கறான், அந்த ஆண் குழந்தை மேலதான் கூறி அடுத்ததாம என்ன ஐடியா கொடுக்கறான் அப்படின்னா, அந்த டெலிவரி அந்த பிரசவமான இந்த ஆண் குழந்தை எடுத்து நீங்க என்ன செஞ்சிருந்தா, நதியில போடுங்க. அப்ப எகிப்து தேசத்துல ஓடுன நதி என்ன நதி, நைல் நதி. அப்ப எதுல போட சொல்றாங்க, நதியில போட சொல்றாங்க. இந்த நதிதான் என்ன செஞ்சது, எகிப்து தேசத்தை செழிப்பாக வைத்தது. எகிப்து தேசத்தை செழிப்பாக வைத்தது இந்த நைல் நதி. அப்ப என்ன செய்றாங்க, இந்த ஆண் குழந்தையை எடுத்து என்ன செய்யப்பட வேண்டாம், நதியில போடணும். இந்த நைல் நதி எது, இந்த உலக பாவத்துக்குள்ளாக வழி நடத்தும்படியாக இந்த வெற்றியின் இந்த ஆண் குழந்தை எடுத்து என்ன செய்யப்பட வேண்டாம், இந்த பாவ உலகத்தை செழிப்புக்குண்டாகும்படியாக தீய காரியங்களை போட வேண்டாம். இதுதான் சாத்தானுடைய இரண்டாவது ஒரு பட்டயம். எப்படியாவது எடுத்து என்ன செய்யப்பட வேண்டாம், தீய காரியத்துல போட வேண்டும். சாத்தானுடைய சதி, அவனுடைய இரண்டாவது பட்டயம். முடிஞ்சதா, முடியல, முடியல. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, தேவன் உங்களை நிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள், நாம எப்படி ஆகப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஜெயம் எடுக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சொல்லி தேவன் சொல்லுகிறார். நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகள், ஜெயம் எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய காட்டில சாத்தானோடு எதிர்த்து நின்று யுத்தம் போடக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ஒரு யுத்தம், முழங்கால் யுத்தம் போடு. நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெயத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா அந்த யுத்தம் யாருடைய யுத்தம், நம்மளுடைய யுத்தம் அல்ல, என்னுடைய தேவனுடைய யுத்தம். அல்லேலூயா. அந்த யுத்தம் யாருடைய யுத்தம், என்னுடைய தேவனுடைய யுத்தம். அவர் நான் அல்ல, அவர் எனக்காக என்ன செய்வாரு, யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆண் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய இரண்டாவது பட்டயம், ஆண் பிள்ளைகளை கொன்று நதியில் போடும்படியாக தான் அவனுடைய இரண்டாவது. அதிலிருந்து என்னுடைய தேவன் என்ன செய்வார், துணை நின்று தப்புவிப்பார். அல்லேலூயா. எம்மட்டும் துணை நின்று தப்புவிப்பார், அவருடைய வருகையின் மட்டும் துணை நின்று தப்புவார். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன, நீங்கள் புறப்பட்டு போகக்கூடாது. அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, புறப்பட்டு போயிடக்கூடாது. இதை விட்டு எகிப்தி தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிருக்காங்க. எகிப்தி தேசம் எதை குறிக்கிறது, பாவத்தை குறிக்க. அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பாவத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போயிடக்கூடாது. அதற்காக அவன் செஞ்ச மூன்றாவது காரியம். அப்ப அவன் சொல்ற அந்த மூன்றாவது காரியத்துல நான்கு முறை அவன் என்ன செய்றான், காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி செய்றான். நான்கு முறை அவன் காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி செய்றான். வேகமாக எடுத்து வாசிப்போம், யாராவது ஊராளர்கள் வாசிங்க. முதலாவது அவன் சொல்லக்கூடியது உங்கள் எட்டாவது அதிகாரம் 25வது வசனம். எட்டாவது அதிகாரம் 25வது வசனம் கடைசி பகுதி வாசிப்போம். பாவத்துக்குள் இருந்து தேவனுக்கு ஒரு பலியா ஏறெடுக்க முடியுமா, பாவத்துக்குள்ளாக இருந்து எகிப்துக்குள்ளாக இருந்து தேவனுக்கு ஒரு பலியா ஏறெடுக்க முடியுமா. ஆனா அவன் சொல்லக்கூடிய முதலாவது, நீங்க இங்க இருந்து என்ன செய்யுங்க, தேவனுக்கு வழி ஏறுங்க. அதுலயே என்ன செய்யலாமா, சே காம்ப்ரமைஸ் ஆகல. ரெண்டாவது முறையாக அவர் சொல்றாரு, அப்படியே 28வது வசனம் வாசிங்க, கடைசி பகுதி. நீங்கள் அதிக தூரமாக போக வேண்டாம். நீங்க ரெண்டாவது முறை என்ன சொல்றாரு, சரிப்பா நீங்க போங்க, ஆனா ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. ஏன், பாவத்தை விட்டு நீங்க ரொம்ப தூரம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இதுதான் பாடனுடைய பட்டயம். பாவத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஏன், இங்கேயே இருந்துங்க. மறுபடியும்
எதற்கு நீங்க அப்படினா நீங்க போயிட்டு எப்படி வந்துருவீங்க எப்படி நீங்க என்ன செஞ்சுருவீங்க வந்துருவீங்க குடும்பத்துல ஒரு ஆளை மட்டும் எடுத்து வீடு எல்லாம் புடிச்சு வைக்கிறது யாரோட தந்திரம் வாரவனுடைய தந்திரம் சாத்தானுடைய தந்திரம் அவனுடைய பட்டயம் நான்காவதாக அவன் சொல்றான் நீங்க போங்க எப்படி போங்க குழந்தைய கொண்டு குழந்தைய கூட்டிட்டு போங்க உங்க மனைவி எல்லாம் கூட்டிட்டு போங்க ஆனா உங்க ஆடு மாடுகளை என்ன செஞ்சிருங்க இங்க விட்டுக்கிட்டு போங்க அவன் செஞ்ச நாலாவது காரியம் ஆடுபாடுகளை இங்க விட்டுக்கிட்டு நீங்க போங்க ஏன் பழைய காலத்துல ஆடை பலியிடாம என்ன செய்ய முடியாது தேவனுக்கு பலி ஆராதனை ஏறெடுக்க முடியாது அல்லேலூயா நீங்க போங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க ஆனா என்ன செஞ்சிருங்க உங்களோட ஆடு மாடுகள் எல்லாம் இந்த எகிப்து தேசத்துல இருக்கட்டும் நீங்க போங்க ஆனா உங்களுடைய செய்கைகள் உங்கள் நடக்கைகள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் பாவத்துக்குள்ளாக இருக்கணும் மோசே காம்ப்ரமைஸ் ஆனாரா இல்ல காம்ப்ரமைஸ் ஆகல மோசே காம்ப்ரமைஸ் ஆகல முடியாது முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் கடைசியில புறப்பட்டு சென்றார் அல்லேலூயா அப்ப பார்வனுடைய பட்டயம் எப்படி கிரிகை செய்கிறது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பெருகாதபடி கிரிகை செய்கிறது நாம் வெற்றி எடுக்காதபடி கிரிகை செய்கிறது நான் பாவத்தை விட்டு வெளியே வராதபடி அது என்ன செய்யப்படுகிறது கிரிகை செய்கிறது ஆனா நடந்துதா வசனம் சொல்லுகிறது யாத்திரா முதலாவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒழுக்கினாலும் அவர்கள் அவ்வளவாய் பலிகினார்கள் அல்லேலூயா அவர்கள் அவ்வளவாய் தேவன் சாத்தான் தேவ பிள்ளைகளை ஒடுக்கணும் நினைச்சாலும் தேவன் என்ன செய்றாரு அவர் துணை நின்றபடினால் அவர்கள் ஆவிக்குரிய காலத்தை அனுதினமாக என்ன செய்யறாங்க வளர்றாங்க அல்லேலூயா இரண்டாவது அவர் சாத்தான் பார்வனுடைய தந்திரம் பட்டயம் அந்த ஆட்களை கொன்று போடணும்னு நினைச்சது ஆனா அதுல இருந்துதான் யார் வந்தா மோசே வந்தார் அல்லேலூயா அல்லேலூயா எப்படி வந்தாரு தேவனுடைய பட்டயம் மோசேயினுடைய துணை நின்று பார்வனுடைய பட்டயத்திற்கு விரோதமாக இல்லை அல்லேலூயா மூன்றாவதாக புறப்பட கூடாதுன்னு சொன்னாரு ஆனா அவர்கள் நின்றாங்களா புறப்பட்டு வந்தார்கள் அப்ப பார்வனுடைய பட்ட இந்த நாட்களில் இதைதான் கிரிகை செய்கிறது ஆவிக்குரிய ஜீவத்துல நீ வளர கூடாது ஆவிக்குரிய ஜீவத்துல நீ ஜெயமெடுக்க கூடாது பாவத்தை விட்டு நீ வெளியே போக பார்வனுடைய பட்டை இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில கிரிகை செய்கிறது தேவன் அதில் நின்று துணை நின்று நம்மளை தப்பு வைப்பார் நமக்கு எலியேசராக இருப்பார் எலியேசர் தேவன் உங்களை ஆசீர்வதித்து அமேன்.